சேந்தனம் படித்த உமிழ்நீர் பரிசோதனையில் மொத்தம் 4033 பேர்கள் பரிசோதிக்கப்பட்டார்கள். அதில் பாதிப்பு உள்ளவர்கள் 175 பேர், குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 242 பேர். புதுச்சேரியில் ஒருவர், காரைக்காலில் ஒருவர், மாயேவில் ஒருவர் என்று 3 பேர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இறப்பு விகிதமும் கணிசமாக குறைந்திருக்கிறது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியிலும் மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் இனிமேல் கொரோனா தொற்று அறிகுறி உள்ளவர்களை அங்கே சேர்ப்பதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் 10 லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்தால் 550 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் 10 லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்தால் 5600 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே மற்ற நாடுகளில் கொரோனாவுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் அது குறைந்திருக்கிறது. ஆகவே நாம் இன்னும் அது குறைய வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நேற்றைய தினம் கூட மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த கருத்தை வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடைகளை எல்லாம் நாம் பெரிய மார்க்கெட்டுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களை அழைத்து இன்று காலை நான் பேசினேன். பெரிய மார்க்கெட்டில் மொத்தம் 13 வழிகள் இருக்கின்றன. அந்த 13 வழிகளிலும் கிருமி நாசினி கொடுத்து அவர்கள் கை கழுவி கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் சோப்போடு தண்ணீர் வைத்து அவர்கள் சோப்பை கை கழுவி கொண்டு உள்ளே வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி நகராட்சி தலைமை அதிகாரிக்கு நான் கூறியிருக்கிறேன். ஆகவே இந்த பண்டிகை காலங்களை பொறுத்தவரையிலே மக்கள் எப்பொழுதும் இருக்கிற சகஜநிலை இல்லாமல் இந்த கொரோனா தொற்று நோய் கண்டிப்பாக பரவும் என்பதை கருத்திலே கொண்டு அவர்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோட்காடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செல்போனில் உள்ள இந்த ரம்மி சூதாட்டம் அது விளையாடி 40 லட்சம் ரூபாயை இழந்து அவர் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார். இந்த ரம்மி விளையாட்டு மட்டுமல்ல, எந்த சூதாட்டமாக இருந்தாலும் அது தடை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அரசினுடைய எண்ணம். இது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தால் அந்த ஆப்புகளை எல்லாம் மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்க இருக்கிறேன். விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு கடன் கொடுப்பதற்காக வங்கிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 2100 கோடி ரூபாய். அதிலே அவர்கள் இதுவரை 1000 கோடி ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். மீதி உள்ள 1100 கோடி ரூபாயும் இன்னும் 4 மாத காலத்தில் அவர்கள் விவசாயிகளுக்கு பயிர் செய்வதற்காக கடன் கொடுப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த வங்கி அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். பசுமாடுகள் வாங்குவதற்கும் கறவை மாடுகள் வாங்குவதற்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்து குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கடன் வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வழங்க வேண்டும். எந்த விதமான ஜாமீன் எதுவும் கேட்கக்கூடாது என்று நாங்கள் உத்தரவிட்டிருந்தோம். ஆனால் அதில் 8400 பேர்களுக்கு மனு கொடுத்து அவர்கள் வங்கிகளில் மிக குறைந்த அளவில் அவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அது முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து வங்கிகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மீன் வியாபாரிகளுக்கு கடன் கொடுப்பது, வலைகள் வாங்குவதற்கு கடன் கொடுப்பதற்கு 2 லட்சம் ரூபாய் என்ற ஒரு திட்டம், அது மட்டுமல்லாமல் மீன் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு 10,000 லிருந்து 50,000 வரை கடன் கொடுக்க வேண்டும் என்ற திட்டம், இது ரெண்டையும் அவர்கள் வேகமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். 1 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து கிராமப்புற பகுதிகளில் தொழில் செய்வதற்காக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதுவும் விரைவாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். இப்படி செய்வதன் மூலமாக அந்த வியாபாரம் செய்கிறவர்கள், பால் வளத்தை பெருப்பதற்காக கறவை மாடுகள் வாங்கி தொழில் செய்கிறவர்கள், மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயிகள், இவர்களுடைய பங்களிப்பு நம்முடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்கும். நகரப் பகுதிகளில் சிறுகடை வைத்திருக்கிறவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் வரை கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தையும் வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். நான் இந்த சண்டே மார்க்கெட் வந்து அங்கே இயங்கக்கூடாது என்பதை மிக தெள்ள தெளிவாக நான் கூறியிருக்கிறேன். அந்த தடையை மீறி 2 வாரமாக அவர்கள் கடை வைத்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு மாற்று ஏற்பாடு செய்வதற்கு நானும் மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் கலந்து பேசி பொட்டானிக்கல் கார்டன் பகுதியிலிருந்து உப்பளம் வாட்டர் டேங்க் வரை உள்ள பகுதிகளில் இடம் ஒதுக்கி அவர்களுக்கு இடம் கொடுப்பது என்பது முடிவு செய்யப்பட்டு அதற்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு இப்பொழுது அது நடைமுறைப்படுத்தப்படும். இந்த ஆயுத பூஜைக்கு பிறகு அனைத்து சண்டே மார்க்கெட்டுகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த பகுதியில் தான் இயங்கும். மீறி செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் சிறையில் அடைப்போம். காந்தி வீதியில் சண்டே மார்க்கெட் இருப்பதை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய அரசு முடிவெடுத்தது.
கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் அதாவது குண்டர் தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை. ரவுடிகள்லாம் முதலமைச்சர்கள் தான் இருப்பாங்க அவருடைய ஆட்சி காலத்தில். ஆனால் நாங்கள் வந்த பிறகு இந்த ரவுடிகளை சுமார் 29 ரவுடிகள் குண்டர் தடை சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பல முறை சிறையில் சென்று செல்போன்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். இந்த செல்போன் எப்படி போகுதுன்னு சொன்னால் சிறையில் இருக்கிற அங்கே பணிபுரிகளோடு அவங்களோட ஒத்துழைச்சி அவங்க லஞ்சம் வாங்கிட்டு இதை செய்கிறாங்க. அதுக்கான ஒரு ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வார்டு பேரில் நடவடிக்கை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கூட நம்முடைய காவல்துறை அதிகாரியோடு சென்று 12 செல்போன்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. ஜாமர் வேலை செய்யாததுனால இது போன்ற வந்து தொலைபேசி சென்று இது நடக்குது. இது மேட்டுப்பாளையத்தில் நடந்த கொலைகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் காரணம். பல பகுதியில் நடக்கிற கொலைக்கு அது காரணம். இந்த ரவுடிகளுக்கு வந்து செல்போன் கனெக்ஷன் நிறுத்தினாக்கா கொலைகள் பெரிய அளவில் குறையும்.